இன்னைக்கு பவிக்குட்டி சேனல்ல ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சீக்கிரத்திலே முடிச்சிடலாம் அண்ட் குழந்தைங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா கொடுக்கலாம், காரமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் எனக்கு செய்ய போறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப்பலியா புடலங்காய் எடுத்திருக்கேங்க. ஒரு புடலங்காய் வந்துட்டு அப்படியே ஃபுல்லா சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா ஒரு மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் அரை மூடி அளவுக்கு எடுத்துருக்கேங்க. நீங்கள் திருவி கூட வச்சுக்கலாம், ஏன்னா அரைக்க தான் போகிறோம். நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக. அண்ட் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாஃப் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு இல்லை மூணு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கூட காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு சேர்த்து போட்டுக்கலாம். சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேங்க, தோலெல்லாம் எடுத்துட்டு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். சீரகம் நீங்கள் போடுற அளவுக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும். இந்த பொருள்லாம் ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்னென்னா தயிர் தான். நல்லா கெட்டியான தயிராக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பொருளெல்லாம் இருந்தாவே போதும் நம்ம இந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அந்த தண்ணி லைட்டாக ஹீட் ஆனோன்னா அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புடலங்காய், அதை சேர்த்துக்கலாம். இதில் புடலங்காய் மட்டும்தான் சேர்த்தணும்னு இல்லைங்க, நீங்கள் வெள்ளரிக்காய் சேர்க்கலாம், பூசணிக்காய் சேர்க்கலாம், இந்த மாதிரி நீர்க்காய்கள் வந்துட்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி புடலங்காய் சேர்த்துருக்கேன். அது வந்துட்டு வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஜாரில் போட்டுட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. பாருங்க, நான் அவ்வளோதான் ஆட் பண்ணிட்டேன். தண்ணி தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம். நான் ரொம்ப கெட்டியாக அரைக்கல, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். சாப்பிடும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்துட்டு நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது தண்ணி. வெந்துருச்சு அப்படின்னு வந்துட்டு ஒரு பீஸை மட்டும் நல்லா நச்சு பாருங்கள், நல்லா நசுங்கிடுச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த தண்ணியெல்லாம் நீங்கள் வடிக்க வேண்டாம். இப்போ இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு குழம்புக்கும் சேர்த்து இதிலேயே போட்டிருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த தண்ணி மட்டும் போதாதுங்க, இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நம்ம சேர்க்கணும். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப திக்காயிரும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ நல்லா குக் ஆயிரும். பச்சை வாசம் போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. இது வந்துட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா குக் ஆயிருக்க ஸ்டேஜில் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே பச்சை வாசம் போய் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல விடலாம். ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் தயிரை வந்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். மிக்சியில் அடிக்க வேணாம், கையிலேயே நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி வேண்டாம், ஓரளவுக்கு வந்துட்டு இந்த கட்டியெல்லாம் போகிற மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து சுட சுட தயிர் உள்ளே ஆட் பண்ண முடியாது, கர்டில் ஆயிரும். ஸோ வந்துட்டு அப்படியே அதை வந்துட்டு ஆற விடலாம். இப்போ நான் வந்து தாளிச்சுக்கிறேன். இதுக்காக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு உளுந்திருக்கு இல்லைங்களா, அதுவும் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 மிளகு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 3 வரமிளகாயை நல்லா கிள்ளி போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கட்டும். இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலையை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் அப்படியே நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா தாளிச்சதுக்கப்புறம் எடுத்து அப்படியே குழம்புக்குள்ளே ஊற்றிடலாம். சூப்பராக இருக்கும் அந்த வாசனை. ஸோ இப்போ வந்துட்டு குழம்பு நல்லாவே ஆறிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தாளிப்பையும் போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய தயிரையும் உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டான ஒரு டிஷ்ஷு. இதில் காரம் கம்மியாக இருக்கனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தயிர் மோரெல்லாம் எடுத்துக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இதனோட சத்தம் சேர்ந்து போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். குழம்பு நல்லா சூடாக இருக்கும்போது மறந்து போய் கூட தயிர் சேர்த்துறாதீங்க, திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால ஓரளவுக்கு ஆற விட்டுட்டு சாப்பிடுங்க. ஆறினதுக்கப்புறம் சூடான சாப்பாட்டில் இதை போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த டிஷ் முடிஞ்சது. மேலே வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பரான டிஷ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய், டேக் கேர்.